உண்மையிலே இலங்கையில் இருக்கு அனைத்து பிரதேசங்களையும் வந்து நாங்கள் இலங்கையில் இருக்கும் வளங்களை சீனாவுக்கு கொடுப்பது தொடர்பாக நான் கனடங்களிலே நான் இது தொடர்பாக கதைச்சிருக்கிறேன். நான் எப்போதுமே தெற்கில் வாழும் மக்களுக்கு சொல்கிறபடியும் தமிழ் முஸ்லீம் மக்கள் உங்களுடைய பிரச்சனை அல்ல, சீனா தான் உங்களுடைய பிரச்சனையாக மாறப்போகுது. சுரேஷ் பிரேமச்சந்திரனுடைய ஊடக சந்திப்பை நான் உண்மையிலே பார்க்கவில்லை, அது தொடர்பாக நான் கருத்து சொல்ல முடியாது. ஆனால் பொதுவாக நானும் சமூக வலைதளங்களில் தான் பார்த்திருந்தேன். நெடுந்தீவு மற்றது நைனா தீவு போல மூன்று தீவுகளில் சீனா முதல்வரோட கொடுக்க போகிறதாக நானும் முகநூலூடாக கூட பார்த்திருந்தேன். இந்த நாட்டிலே நான் நினைக்கிறேன் பகுதி பகுதியாக இவ்வாறு சீனாவுக்கு கொடுக்குற ஒரு முயற்சி நடந்தால் இனி வருங்காலங்களில் இந்த நாட்டிலே இலங்கையர்களுக்கு வாழ்வதற்கான ஒரு இடம் இருக்குமான்ற ஒரு சந்தேகம் கூட வரலாம். ஏனென்றால் சீனாவுடைய ஆதிக்கம் வந்து இப்போ அன்றைய கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் சில பேர் பலகைகளில் கூட சைனீஸ் மொழியில் தான் எழுதியிருக்கு. அதில் தமிழ் சிங்களம் ஆங்கிலம் ஆங்கிலமும் சைனீஸ் மொழியும் தான் இருந்தது. இப்போ அவ்வாறு ஒரு மோசமான நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுறோம். நாங்கள் வந்து தெற்கில் கொடுத்துருக்கு ஹம்பாந்தோட்டையில், மேற்கில் கொடுத்துருக்கு போர்ட் சிட்டி, இப்போ வடக்கில் நீங்கள் சொல்கிறது போல் நீங்கள் கேள்வியில் கேட்டது போல் வடக்கிலையும் நிலங்கள் கொடுத்தா கிழக்கில் மட்டும்தான் இன்னும் கொடுக்கல. அவள் கிழக்கிலையும் இனி வரும் காலங்களில் அதை கொடுக்கறதுக்கு எது முயற்சி நடக்குதான்றதை நாங்கள் ஆராய வேண்டும். இவ்வாறாக இலங்கையில் இருக்கும் நாங்கள் தமிழ் மக்கள், இந்த தமிழ் பேசும் மக்கள், இந்த இலங்கைக்கு சம உறுத்தவர்கள் எங்களுடைய காணிகளை சிங்கள மக்களுக்கு பறித்து கொடுக்கறது ஒரு பக்கம் நடந்து கொள்ளும் பொழுது இந்த அரசாங்கம் இந்த அனைத்து இளைஞருடைய காணியம் பறித்து இன்னொரு நாடு கொடுக்குறன்றது மிக வேடிக்கையான ஒரு விடயம். அதை நாங்கள் அதுக்கு எதிர்த்து நாங்கள் அனைவரும் வீதியில் இறங்க வேண்டும். எதிர்காலத்தில் சில நேரம் நேற்றைய தினம் கூட ஒருவர் என்னிடம் தொலைபேசியில் கேட்டார், இது பேராதினியாவிலிருந்து பொலிகண்டிக்கு ஒரு பேரணியை நீங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும், ஏனென்றால் அப்போ சிங்கள மக்களும் இதில் கலந்து கொள்வார்கள், இந்த நாட்டின் இந்த அரசு செய்யும் மோசமான செயல்பாடுக்கு எதிராக. அதை கூட நாங்கள் எதிராக சிந்திக்க வேண்டும்.